स्टाफ भी नियुक्त किए गए हैं जो अपने क्षेत्र के विशेषज्ञ हैं उनके साथ हंगरी के विख्यात कोच ओलेर अकोस और फिजियो अश्विनी पाटिल हमेशा रहते हैं इनको ओलंपिक के लिए इनके अतिरिक्त व्यक्तिगत सहायक स्टाफ जैसे विभिन्न स्पायरिंग पार्टनर्स स्ट्रेंथ ऑफ कंडीशनिंग विशेषज्ञ के लिए वित्तीय सहायता प्रदान की गई 140 करोड़ इंडियंस आर स्टंट टुडे With the sudden disqualification of India's daughter Vinesh Fogat. It is a black day for Indian sports. Modi government today has failed India's sportsmen and women. Modi government has failed India's sports arena. Let us not forget that this is the same Vinesh Fogat, daughter of India, who struggled against the then president of the Indian Wrestling Association, Bridge Bhushan Charan Singh. Who was also a favorite member of parliament and a leader of the BJP? This is the same Vinesh Fogat, who, along with other sports persons, protested at Jantra Mantra for 140 days almost the entire year 2023 as Modi government looked sideways and did not give justice to her. <laughs> வணக்கம் இது கேள்வி கலம் ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தங்க பதக்கத்தோய் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்திய நாட்டை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கிறது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் இளைஞர்கள் என்று பல தரப்பினரும் தங்கள் அதிருப்தியை வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய போராட்ட குணத்தோடு உலக சாம்பியன்களை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தயாராகி இருந்த அவர் களத்திலிருந்து திடீரென்று நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்கிற காரணத்தை முன்னிறுத்தி களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பது பலரையும் வேதனையிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எதிரொலித்திருக்கிறது இரண்டு மூன்று கேள்விகள் இதன் முன்னால் வைக்கப்படுகின்றன கவனக்குறைவு என்பது ஒன்று இரண்டாவது வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இதுபோல தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து முறையிட்டு நீதி பெறக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன கூறிய வீரர் ஒருவருக்கு இப்படி நடந்திருக்கிறது ஆனால் இந்தியாவிலிருந்து சென்ற ஒலிம்பிக் நிர்வாகத்தினர் இந்த தகுதி நீக்கத்தை எதிர்த்து உடனடியாக முறையீடு செய்தார்களா சட்டப்படி வாதிட்டார்களா சண்டை செய்தார்களா என்பது ஒரு கேள்வி இரண்டாவது அவருக்கான எடை விவகாரத்தில் அலட்சியமாக இருந்தது யார் பயிற்சியாளர்கள் அவருக்கான உதவிக்கு இருந்தவர்கள் என்பவர்கள் இதை கவனிக்கவில்லையா என்பது இன்னொன்று மூன்றாவது ஒருவேளை அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது எடை கூடுதலாக இருக்கிறது என்றால் போட்டியிலிருந்து விலகுவதாக இவர்களே அறிவித்திருக்கலாம் ரிட்டையர்டு ஹார்ட் என்று காயத்தின் காரணமாக உடல்நிலை காரணமாக வெளியேறுகிறோம் என்று அறிவித்திருந்தால் ஏற்கனவே வென்ற ஒரு பதக்கமாவது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் அந்த பதக்கத்தோடு அவர் திரும்பி இருக்கலாம் இப்போது அந்த பதக்கமும் பறிபோகியிருக்கிறது என்கிற ஒரு ஆதங்கம் பலரிடம் வெளிப்படுகிறது இந்திய ஒலிம்பிக் சங்கம் தவறு மோதி மோடி அரசாங்கத்திற்கு பாஜகவுக்கு எதிராக கடந்த ஆண்டில் வலிமையாக போராடிய வீராங்கனை அவர் அவருடைய வெற்றி என்பது எதிர்கட்சியினரால் பரவலாக கொண்டாடப்பட்ட நிலையில் அவருடைய அவரோடு கைகுலுக்க யாருக்கு மனமில்லை அவர்கள் இதை விரும்பவில்லை என்று பலவிதமான விமர்சனங்கள் ஊடக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன இது சார்ந்து நாம் பேசப்போகிறோம் நம்மோடு விளையாட்டு விமர்சகர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன் பத்திரிகையாளர்கள் திரு ராம்கி திரு கோட்டீஸ்வரன் தமிழ்நாடு மல்யுத்த சம்மேளனத்தினுடைய நிர்வாகி திரு லோகநாதன் அனைவருக்கும் வணக்கம் சுமந்த் உங்க பார்வை ஆஹ் குணம் முதல்ல வந்து இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சம்பவம் மூணு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒண்ணு வினேஷ் போகத் அவர்கள் அதாவது அவர்கள் வந்து மூணாவது முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிறாங்க முதல் ரெண்டு ஒலிம்பிக் போட்டிகள்லையும் அவர் காலிறுதிக்கு வந்து அதை அதை தாண்டி வர இயலவில்லை அதனால வந்து இந்த முறை அவருக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரிஜ் போஷன் சரனோட நடந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்பட்ட காரணத்தினால் அவங்க வினேஷ் வந்து அவங்களுடைய நார்மல் வெயிட் கேட்டகரி வந்து ஐம்பத்தி மூன்று கேஜி கேட்டகரி அந்த ஐம்பத்தி மூன்று கேஜி கேட்டகரியில அவங்க குவாலிஃபை ஆவறதுக்கு வாய்ப்பு அந்த பீரியட்ல சில பிரச்சனைகளால் அது ஏற்படவில்லை அந்த வீராங்கனைக்கு சென்றது அவங்க வந்து முதல் ரவுண்ட்லயே வந்து தோல்வி அடைந்து விட்டார் தனக்கு பழக்கம் இல்லாத ஒரு வெயிட் கேட்டகிரில அதாவது ஐம்பது கிலோ கேட்டகிரில அவங்க பங்கேற்கிறாங்க அதுவே வந்து இந்த சமீபத்தில ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அத வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது

ஒரு வெயிட் கேட்டகரி குறைவாக அவர் இறங்கி இந்த போட்டியில இறங்க முயற்சிக்கிறார் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இந்த முடிவு எடுத்தாச்சு அரையிறுதி வரைக்கும் வந்து இறுதியில வெற்றி பெற்றாச்சு நேற்று நடந்த சம்பவங்களை பார்த்தா பல கேள்விகள் எழுகின்றன ஒன்று அவங்க வந்து நேற்று காலையில வெயிட்டு போடும்போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டோ என்னமோ இருந்ததுங்கிறாங்க ஸோ அதுக்கு பிறகு அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக சுமார் ஒன்றரை கிலோ அளவிற்கு உணவும் நீர் ஆகாரம் போன்றவையெல்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மாலை வரைக்கும் வெயிட் கிடையாது அடுத்த நாள் தான் உங்களுக்கு அடுத்த வேயிங் இன்னுக்கு நீங்க ரெடி ஆகணும் ஸோ இவ்வாறு செய்யப்பட்டதால் அவங்களுடைய வெயிட் வந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கேஜி இது வந்து கன்ஃபர்ம்டான நியூஸ்ன்னு கிடையாது ஆனா மீடியால வந்துட்டு இருக்கிற செய்தி வந்து நேற்று இரவு அவங்களுடைய இடம் வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு இதை வந்து ஐம்பதுக்கு கீழே கொண்டு வரணும்னு நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு நீரா தண்ணி கூட கொடுக்கல உணவும் கொடுக்கல அவங்க சாணால ஒரு ஆறு மணி நேரம் உட்காடுறாங்க நைட்டு ஃபுல்லா ஜாகிங் பண்றாங்க அப்புறம் வந்து முடிய அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆலங்கிற போது முடிய வெட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து ஷார்ட் பண்ணிக்கிறாங்க எப்படியாவது ஆகணும் அப்படின்ட்டு ஆனாலும் ஒரு நூறு கிராம் மேல இருக்குது அதனால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஸோ இது வந்து ஒரு பல கேள்விகள் இருக்கின்றன இந்த ஒன்றரை கிலோ உணவு கொடுப்பது வழக்கமாக அவங்களுக்கு கொடுக்கப்படும் உணவா இல்ல கூடுதலாக கொடுத்துருக்கலாமா கொஞ்சம் உணவு கம்மியாக கொடுத்திருந்தால் அந்த வெயிட் அவ்வளவு பிப்டி டூ பாயிண்ட் செவன் போகாமல் பிப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆ இருந்தா ஒருவேளை ஐம்பதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கலாமோ இதெல்லாம் நிறைய கேள்விகள் நம்ம கேட்க உணவு கொடுக்கறதுல உணவு அவங்க எடுத்துக்கிறது இல்லையா இப்ப உணவு குழு ஒரு ஒலிம்பிக்ல இறுதி சுற்று அல்லது முக்கியமான இதுல போறவங்களுடைய மொத்த இன்டேக்கையும் நிர்வாகம் தான் பாத்துக்குமா டயட்டிஷியனோ அது கூட இருக்கக்கூடிய மேஜர் அவங்க திடீர் என்று உட்கார்ந்து பேச இதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் இருக்கும் அவங்க ட்ரைனிங்ல என்ன ஃபாலோ பண்றாங்க மத்த இவெண்ட்ல அவங்க உலக சாம்பியன்ஷிப் பங்கேற்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வைத்து அடிப்படையா அவங்க சில கால்குலேஷன் வச்சிருப்பாங்க அந்த கேல்குலேஷன் எப்படி இப்போ இந்த அளவிற்கு தவறாக போனது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதுக்குதான் விசாரணை அமைக்கப்பட வேண்டும் அது வழக்கமாக கொடுப்பதைத்தான் அவர்கள் கொடுத்தார்களா அதிக அளவுல கொடுத்துட்டு வெயிட் அதிகமாக ஏறிடுச்சா இந்த ஒரு நாள்ல இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் பெற வேண்டும் சோ இது வந்து பெரிய கான்ஸ்பிரசி அவங்க எல்லாம் பிளான் போட்டு கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஆதாரம் இல்லை ஆனால் தவறுகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்ல ஜஸ்ட் கவனக்குறைவினால் ஏற்பட்ட தவறா தான் ஒரு விசாரணை இருக்க வேண்டும் அந்த விசாரணையின் அடிப்படையில் நமக்கு தெரிய வரும் என்ன காரணத்தினால இது ஒரு விஷயம் மட்டும் கூட ஒரு கரெக்ட் ஒரு கரெக்ஷன் பார்ஷியல் கரெக்ஷன் இப்போ நான் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் தட் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா இவங்க வெயிட் கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா விட்ரா பண்ணிட்டு இன்ஜோர்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை பண்ணியிருக்க வேண்டிய நேரம் நேற்று ரூல்ல வந்து திட்டவட்டமாக இருக்கிறது நேற்று நடைபெற்ற அரையிறுதி போட்டியின் இறுதியில் அவர்கள் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட இருந்து ஒரு இது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜில் அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்று அதாவது டியூரிங் அபவுட் இன்ஜோர்ட் அப்போ அதை வச்சு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க என்ன ஜெயிச்சிருக்காங்களோ அப்போ அந்த அந்த அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரிங்குக்கு வெளியே போயிட்டு வந்து இன்ஜுர் ஆயிடுச்சு காலையில இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த அப்பவும் பண்ணிதான் ஆகணும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க விட்ரா பண்ணாங்கன்னா கூட அந்த வெயிட் அதனால இன்னைக்கு காலையில அவங்க வெயிட் ஓவரா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு விட்ரா பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது அந்த ரூல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் விட்ரா பண்ணியிருக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து அந்த ரூலை மாத்திட்டாங்க இப்போ ஒரு வேளை அவங்க சரி வெள்ளி பதக்கமாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினைத்திருந்தார்கள் என்றால் நேற்று அந்த போட்டியினுடைய இறுதி கட்டத்துக்கு முடிந்த உடனே வந்து அவங்க இன்ஜுரின்னு சொல்லி அங்க டாக்டர் பார்த்து பட் அதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க சரி காலையில் உள்ள குறைச்சிடலாம் எதுவா இருந்தாலும் அப்படிங்கிற அந்த ஹோப்பில் தான் அவங்க இருந்திருப்பாங்களே ப்ளஸ் தங்கம் கிடைக்கிற சான்ஸ் ஸோ யாருமே வந்து அந்த பொசிஷன்ல சரி வெள்ளி வந்தா போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படிமோ வெயிட் நைட்டோட நைட்டாக நம்மளால வெயிட்டு குறைக்க முடியாது அதனால வெளியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அப்போ தோணி இருக்காது அதுதான் என்னுடைய கணிப்பு ஆனால் இதில் கவனக்குறைவு இருக்கிறது என்பது உறுதியாக தெரியும் அது இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலாங்கிறது தான் விசாரணை இது பிரச்சனை என்னென்னா டாக்டர் சுமந்த் அந்த கிளாரிட்டிக்கு நன்றி இப்போ வந்து வேற ஒரு வீரர் அப்புடின்னா அது முழுக்க முழுக்க அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் கூட போன அந்த டீமுடைய நெக்லிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கோணத்தோடு மட்டும் போகும் இவர் போராடியவர் யாருக்கு எதிராக போராடினவர்னா பிஜேபி எம்பிக்கு எதிராக போராடியவர் பல ஆண்டு பல மாதங்கள் அந்த போராட்டம் நடந்தது அந்த பின்புலத்திலிருந்து பார்க்குறப்ப இவருடைய வெற்றியை ரசிக்காதவர்கள் தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு சதி முன்வைக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு ஒரு ஆதாரத்தை வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க வழக்கமா இவங்களுக்கு ஒரு கிலோ தான் ஒரு நாளைக்கு கொடுத்துருப்பாங்க நேற்று ஒன்றரை கிலோ கூடுதலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த கேள்வியை வரும் ரெட் பிளாக் வரும் ஏங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்

எப்படியாவது பங்கேற்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த முயற்சி செஞ்சுதான் அவங்க அந்த போட்டியில இறங்குறாங்களே தவிர அவங்க விருப்பப்பட்டு ஐம்பது கிலோ கேட்டகரிக்கு உங்களோட பாயிண்டா நான் ரெண்ட புரிஞ்சுக்கிறேன் அதாவது ஐம்பதுல போறதுன்றது விரும்பியோ விரும்பலையோ அத ஒரு நிர்பந்தத்துல போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது வந்து உணவு அதிகமாக தரப்பட்டதா வரையறுக்கப்பட்ட அளவை பார்த்து கொடுத்தாங்களா அல்லது அதிகமா கொடுத்துட்டாங்களா அதுல வந்து தப்பு நடந்திருக்கா இந்த ரெண்டு தான் நீங்க எழுப்புற கன்டென்ஷன் இதுல வேற எந்த அந்த தப்பு நடந்திருந்தால் அந்த தப்பு நடந்திருந்தால் அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்ல ஆஹ் ஜஸ்ட் கவனக்குறைவினால் செய்யப்பட்டதா இந்த கேள்விகளுக்கு நமக்கு விசாரணைல பதில் வரணும் இல்ல இவங்களோட போன வீரேந்தர் சிங் மாதிரியான இவங்களோட சக மல்யுத்த வீரர்கள்

தீவிர அரசியல் இருக்காரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டிட்டாரு அவர் கூறுவதை மட்டும் வைத்துக்கொண்டு இது வந்து சதி என்று கூறும் நான் என்ன சொல்றேன் சதி இல்லைன்னு நான் சொல்றேன்னா இல்லை எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் ஆதாரம் இது சதி திட்டம் என்பதற்கான ஆதாரம் வெளியாக வேண்டும் இதுவரைக்கும் உறுதியாக ஒரு தவறு நடந்திருக்கிறது சப்போர்ட் ஸ்டாஃப் தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிய வந்தது வேண்டுமென்றே செய்தார்கள் என்றால் தான் அது சதி இல்லை இல்லை அது நடந்துருக்கு ஆனால் அது வந்து வேணும்னு செஞ்சாங்களா கவனக்குறைவுளை செஞ்சாங்களான்றது யோசிக்கணும் கண்டுபிடிக்கணும்ன்றீங்க நான் நிசார் அவருடைய பார்வையை கேட்குறேன் உங்கள் பார்வை தான் சார் இது சதி சதிவேளை தான் சார் ஹண்ட்ரட் எப்படி சொல்கிறீங்க சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு இங்கேருந்து செலக்ட் ஆகி ஒலிம்பிக் கேம்ஸ் போகிறாங்க ஒலிம்பிக்ல வந்துட்டு எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது அத்தனை ரவுண்ட்ஸில் வந்து வின் பண்ணி வராங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வின் பண்ணுறாங்க செமி வராங்க செமி வின் பண்ணுறாங்க ஃபைனல்ஸ்க்கு போகிறப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் உனக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸில் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வெயிட் கேட்டுக்கு வெயிட் வந்துட்டு உனக்கு எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இது மேலிடத்துல இருந்து வந்த ப்ரெஷர் இல்லாமல் எந்த விதமான ரீசனும் இருக்காது ஒலிம்பிக்கில் போய் எப்படி சார் ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணிடறப்படியோ அது ஒரு சர்வதேச போட்டி அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட விதிகள் இருக்கும் சார் இன்னொருத்தங்க நம்ம அதே ஒலிம்பிக் கேம்ஸில் தான் இன்னொரு லேடி வந்துட்டு பாக்ஸிங்கில் வின் பண்ணுறாங்க எனக்கு எக்ஸாக்டா நேம் சரியா வரல அவங்க வின் பண்ண லேடியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு இட்டாலியிலேருந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து மேல் மாதிரி இருக்கிறாங்க ஷி இஸ் நாட் எ ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ ஒலிம்பிக்கில் பாலிட்டிக் ஒலிம்பிக்கில் என்னென்ன மாதிரிலாம் ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணுறாங்க நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை ஆனால் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டுலாம் வராங்க ஸோ ஒலிம்பிக்ல வந்துட்டு உங்களுக்கு சதி அப்படின்னு சதி வேலை நடக்கல அப்படின்றதுக்கு வரவே முடியாது ஏன்னா உலகமே உலகமே கொண்டாடுற கொண்டாடுற இல்லையா ஹண்ட்ரட் கிராம்ஸ் டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பொருட் இல்லைன்னு அவர் வந்துட்டு ஒரு ஒலிம்பியனு பிரான்ஸ் மெடலிஸ்ட் ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடலிஸ்ட் எடுத்தவர் வெய்ஸ் வெயிட் கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் ரெஸ்லிங் பாக்ஸிங்கு பவர் லிஃப்டிங் இந்த மூணுத்துமே வந்துட்டு ஒரே வெயிட் கிளாஸ் தான் ஒரே மாதிரி வெயிட் தான் இது ஒலிம்பிக்கில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு ஒரு பொருட்டு இல்லைன்னு அவர் சொல்கிறார்னா ஹினோஸ் வெல் அவர் வந்து மூணு முறை வந்து ஒலிம்பிக்காக விளையாடினவர் ஒரு வாட்டி மெடல் எடுத்தவர் ஹினோஸ் வெல் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் விஷயத்தை வந்துட்டு பெருசாக்க மாட்டாங்க லைக் ஏன் எத்தனையோ கே இதில் ஈவெண்ட்டில் வந்து நம்மளே வெய் வெயிங் ஸ்கேலில் போகிறோம் அந்த ஒரு அக்யூரேட் இது வந்துட்டு பார்க்க மாட்டாங்க இதுக்கு பேக்கப்பில் இன்னும் விஷயம் இருக்குது இதுக்கு பேக்கப்ல யார் இருக்கிறாங்க உன்னை மெடல் எடுக்க விடுறனா பாருன்னு சொல்லி சொல்றாங்க யார் சொல்றாங்க இதெல்லாம் தான் நம்ம வந்து அவங்க அனுப்பியே இருக்க மாட்டாங்களே அவங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குது வேற வழி இல்லையே எல்லாரையும் இவங்க நாக் அவுட் பண்றாங்களா ஆறு ரவுண்ட் ஆறு பிளேயரை வந்து நாக் அவுட் பண்ணிட்டு வராங்க வேற வழி இல்லாம தானே அனுப்புறாங்க எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள வந்து டவுன் சைஸ் பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்றாங்க முடியல அதையும் மீறி அந்த அந்த உமன் வந்துட்டு அவ்வளோ போல்டா அந்த கேர்ள் வந்துட்டு வா நான் வந்து இந்தியாவுக்கு மெடல் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போகுது போகிற பிள்ளையை வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் வந்து இந்த கிளாஸ் வேண்டாம் இந்த கிளாஸ் வேண்டான்னு சொல்லி சொல்லி இது பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு மெடலே இல்லை நீ ரிட்டன் வா நீ உன்னை வந்து வாழ்த்துறோம் வா அப்படின்னு சொன்னால் என்ன சார் இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் இது ஒவ்வொரு எவ்வளோ பெரிய வளர்ச்சியில் வந்து வளர்ந்து வள நாடு இந்த நாட்டில் வந்துட்டு உனக்கு மெடல் வேணாம் நீ வா உன்னை வாழ்த்துறோன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்க முடியுமா சார் சரி சார் நீங்கள் சதி அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சதின்னு சொல்கிறதுக்கு வந்து பேசிஸ் இருக்கணும் சார் வேறு என்ன சார் சொல்ல முடியும் ஹண்ட்ரட் கேம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போ போன ஒலிம்பிக் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண யார் ஒன்றா கேளுங்கள் ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போனவங்களை வந்து கேளுங்கள் தான்காலில் எடுங்க இப்போ எடுங்க பேசுங்கள் அவங்க வந்து வெயிங் கிளாஸை பற்றி சொல்கிறப்போ ஹண்ட்ரட் கேம்ஸ் இஸ் டசன்ட் மேட்டர் ஒரு நிமிஷம் சுமந்த இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு உலக மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க என்னங்க இது நூறு கிராமுக்கு போய் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்களே இது வந்து நியாயமான அவர் திட்டவட்டமா சொல்றாரு இதை வேண்டும் என்றேதான் நாங்கள் இவ்வாறு வைத்திருக்கிறோம் பல ஆண்டு காலமாக ஏன்னா நிறைய மல்யுத்த வீரர்கள் தங்கள் உடலை உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வெயிட் கேட்டகரியில கம்மி வெயிட்டில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாளில் அஞ்சு கிலோ குறைக்கிறது நாலு கிலோ குறைக்கிறது மூணு நாள் கழிச்சு ரெண்டு கிலோ கூடுறது இந்த மாதிரி செய்வதனால் அவர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது இருபது ஆண்டு காலம் நாங்க ஸ்டடி பண்ணோம் அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த நூறு கிராம் எக்ஸெம்ப்ஷன் குடுக்கலாமே நீங்க இருநூறு கிராம் எக்ஸாம்ஷன் குடுக்கலாமே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கு அவர் பதில் இப்போ ஒரு ஒன் அவர் பேக் அந்த இன்டர்வியூ குடுத்துருக்காரு சுமந்த் ஃபைனல் சொல்லுறப்ப வாழ்த்து சொல்லாத பிரதமர் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு செட்பேக் வந்த பிறகு சொல்றாரு அப்படின்னா நேற்று சொல்லாதவர் நேற்று கொண்டாதாதவர் அப்படின்னுலாம் சில ட்வீட்ஸும் விமர்சனமும் வருது அத எப்படி புரிஞ்சுக்கல குணா அதாவது அதாவது இதுல அரசியல் நிச்சயமா கலந்துருக்கும் ஏன்னா இவர்கள் வினேஷ் போகத்துக்கு எதிராக அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் வந்து மிகவும் தவறானது பிரிஜ் பூஷன் சரனை காப்பாற்ற பார்த்தாங்க அது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது அதுல மாற்று கருத்தை கிடையாது ஆனால் நான் என்னுடைய சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா நேற்று இன்று ஒரு சதி நடந்திருக்கிறது வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ல அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டணும்னா அதுக்கு ஆதாரம் வேண்டும் அத்தகைய ஆதாரம் இதுவரை வெளியே வரல அவ்வளவுதான் ராம் கேட்ட கேட்கலாம் சுமந்து சொல்றது வந்து தவறு நடந்திருக்கு ஆனா அது சதி அப்படின்றதுக்கான ப்ரூப் இல்ல தவறு நடந்திருக்குன்றது அவரோட லைன் நிசார் வந்து இல்ல சதிதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இல்லை இந்த கான்ஸ்பிரசி தேதி வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது இப்போ நீங்கள் இந்த வினேஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வேறு யாராவது ஒரு போட்டியாளர் இருந்திருந்தால் கூட இந்த கான்ஸ்பிரிய தேதி பேசப்பட்டிருக்கும் ஏன்னா இது வந்து இது இந்த வெற்றி வந்து இது வந்து மயிரழியில் தவறிய வெற்றி சொல்லலாம் அது மாதிரி இவ்வளோ க்ளோஸ் கான்டக்டாக வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்ததே இல்லை சாம்பியன்ஸை உலக சாம்பியன்ஸை வீழ்த்தியிருக்காங்க அவங்க ஆமாம் இந்த இந்த மாதிரி இந்த ஒலிம்பிக்கில் வேறு ஏதாவது இது வரைக்கும் பேசப்படாதவர்கள் கூட அன்றைக்கு வந்து பேசப்படும் போது இந்த மயிரடிகள் தவற விட்டதுன்னு கிடையாது ஸோ அப்போ அவங்க அந்த கேரக்டருக்கு பல வேறு ஒரு கேரக்டர் யாராவது இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை தவற விட்டுதால் கூட ஒரு கான்ஸ்பியரை செய்தி பேசப்படும் ஆனால் வினேஷோட பேக்ரவுண்ட் இன்றைக்கி இருக்கும்போது சென்றாண்டு அவங்க அவங்க க அவங்க எதிர்க்கிறது நெருக்கடி இதையெல்லாம் மனசில் பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவுக்கு பெரிய கான்ஸ்பியரை தேதியாக பெரிய அளவில் விரிவடையும் அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றன ஒரு பாயிண்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படின்றது அதிகாரபூர்வமாக அறிவித்த வேகம் இருக்குல்ல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது சோர்சஸ் அப்படின்னு போட்டப்ப அவங்க அஃபிஷியலாக அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதில் காட்டிய வேகத்தை ப்ரொடெஸ்ட் பண்ணல அதே வேகத்தோட அந்த ஒலிம்பிக் அசோசியேஷனோட போய் ப்ரொடெஸ்ட் பண்ணல எப்படி நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்சு பண்ணுற விஷயத்த பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பலர் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா இந்த கூட போறாங்க அந்த கோச்சஸ் இதெல்லாமே சாதாரண லீக் மேட்சு கூட வந்து ஒரு போட்டி போட்டியாளர்களுடைய அவருக்கு அவருடைய அவருடைய உடல் தொகுதி முழுக்க முழுக்க வந்து இன்சார்ஜிங்கிறது கூட போகிற கோச்ச்தாங்க தாங்க அந்த ஒரு சிஸ்டம் இந்த ஆக்சுவலாக இதில் இந்த விஷயத்தில் வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிருக்கு நீங்கள் கான்ஸ்பிரசி இல்லைங்கிறது அடுத்த வச்சுக்கோ வந்தாலும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிருக்குது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோச்சை ஆகட்டும் அவங்களுடைய மனநிலையை சுதிப்பவரி எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சிஸ்டம்ன்றது ரொம்ப பெருசு இல்லையா இப்போ வந்து ஒரு பக்கம் கேலோ இந்தியா கேலோ இந்தியான்னு அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வீரர்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி கட்டமைப்பை தர்றது ஒன்று அவங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறது ஒன்று இது மாதிரி நிறைய உதவிகளை செய்கிறாங்க இப்போ ஒரு இந்த மொத்த இதுலேயே வந்து ஒரு ஒரு கோல்டு மெடலோ இன்னொரு மெடல் சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அது வந்து ஒரு தேசத்தினுடைய பெருமைன்னு பார்க்குற ஒரு தன்மை அதுபடியான ஒரு கண்டிஷன்ட் போகிறப்ப அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அம்மா. அதுல வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் தவறு அப்படின்னா அதுக்கு வந்து யார் பொறுப்பு இல்லை அது பொறுப்பு மத்திய அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் பொறுப்பு என்னன்னா இது ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் இருக்காங்க ஸோ இவர்களால் பதக்கம் வெல்ல முடியாது அது கோல்டா சில்வரா அப்படி சர்வதேச விளையாட்டுகளில் போய் அவங்களால பொட்டன்ஷியலாக சோபிக்க முடியுங்கிற ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு போட்டியாளரை வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது தான் விளையாட்டுத்துறையோட வேலை இவ்வளோ பேர் போகிறாங்க லாபி ஆம் ஆத்மியுடைய முதல்வர் அவர் பேசுகிற அவருக்கு எழுப்புற கேள்வி நியாயமான விஷயம் தான் ஏன்னா இவ்வளோ லட்சங்களை கொட்டி நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு கோச்சு அனுப்பும்போது அது நீங்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளாகட்டும் ஒரு சர்வதேச விருதுகளாகட்டும் ஆஸ்கர் அவார்டே எடுத்திங்கன்னா எல்லா வரையிலுமே ஒரு லாபி தேவைப்படுகிறது நீங்கள் போட்டியாளர் அவரை பர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் அவருக்கு பின்னணியில் இருந்து ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அதை வந்து இவ செய்ய தவறிவிட்டார்கள் இன்றைக்கி இன்னைக்கு பிடி உஷா அவர்கள் விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது சுமன் சார் சொன்ன மாதிரியே அவங்க வந்து அவங்களுக்கு இயல்பாகவே ஐம்பத்தி மூணு கிலோ தான் அவங்களை பிரிவு அவங்களுக்கு வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளே அவங்க வந்து அவங்களுடைய வெயிட் வந்து ஐம்பத்தஞ்சுக்கும் அறுபதுக்கும் நடுவில் போய் ஏற்ற இறக்கலாம் இருந்ததுலாம் சொல்றாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அதையெல்லாம் தாண்டி எந்த போட்டியாளராக இருந்தாலும் இந்த விஷயம் தவற வினேஷுங்கிறதுக்காக சொல்ல வேறு எந்த இருந்து இந்த மாதிரியான மயிலையில் வெற்றி வாய்ப்பை தவறு விட்டிருந்தால் கூட அதற்கான பொறுப்பு மத்திய அரசுக்கு நிச்சயமாக அவர்கள் வந்து கையில் இருந்த கோப்பையும் தவற விட்டுட்டாங்க கிடைக்க இருந்ததையும் தவற விட்டாங்க ரொம்ப ரொம்ப இது மாதிரி ஒரு க்ளோஸ் கான்டெக்ட்ல நேற்று நள்ளிரவு வரைக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் இருந்தது அது இல்லைங்கும் போது அந்த வருத்தம் தான் வந்து பெரிய அளவில் பரவாயில்ல அதுவும் பெரிய ஏமாற்றது இருந்திருக்கு அதான் அவரோட பிக்சர் கடைசி அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து டீஹைட்ரேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆகிருந்தது அதில் அவர் ரெசிலியண்டாக தான் இருக்காங்க ஒரு வீராங்கனைன்றவங்க வந்து அதில் ஒன்றும் பெருசாக அவங்க அப்செட் ஆனது மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் அப்படி இருந்தாங்க தெரு டெல்லி தெருக்கில் அவர் போராடிய போது நம்ம அந்த பிக்சர்ஸும் பார்த்தோம் இப்போ அவர் இப்போ விளையாட்டு போட்டியில் போது இந்த பிக்சர்ஸ் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சமீபத்தில் சாயந்தரம் இந்த ஃபோட்டோஸும் பார்க்கும்போது அவர் மனநிலையில் பெரிய அளவு ஃபோட்டோலாம் ஒன்றும் தெரியல ஒரு நாள் ஒரு இரவு எப்படி போயிருக்கும்ன்றது நினைக்கும் போது நமக்கே பதக்கம் இருக்குல்ல ஒரு இரவு முழுக்க தூங்கலை சாப்பிடலை எப்படியாவது அந்த

இந்த வேலைக்கு அப்படி பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டா இல்லை தப்பு நடந்திருக்கா யாருடைய கவன குறைவு இல்லை என்ன நடந்திருக்கும் மேடம் ஆக்சுவலி நேத்து நாங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்கு கோல்டு மெடல் கிடைக்க போகுது அப்படிதான் நமக்கு ஒரு லேடி பண்ண நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமை மாதிரி நேற்று நினைச்சிட்டு இருந்தாச்சு இன்னைக்கே நியூஸ் வரும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பா கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு இன்னைக்கு ஃபைனல் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாச்சு ஆனால் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிப்போச்சு நமக்கு மெடல் இல்லான்னு ஒரு இது கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டங்க இல்லை வழக்கமாக வந்து செக்ஸ் டெஸ்ட் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறது ஒன்று நடக்கும் அடுத்தது போதை பொருளை உட்கொண்டாங்களா அப்படின்றதுல ஒரு வீரர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுன்றது வந்து காமனாக நடந்துகிட்ருக்கும்

நாங்கள் நாங்கள் எல்லாம் போகும்போது அப்போ மினிட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஈவன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ்க்கு ஆயாலும் அது பண்ணி அது சர்டிஃபிகேட்டு நமக்கு கொடுக்கும் அப்படி அந்த டைம்லெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாச்சு இப்போ எனக்கு அவ்வளோ அது தெரியல ஆனால் இந்த வெயிட் விஷயமா நாங்கள் அத்லட்டு நம்ம எனக்கு ஃபுல்லாக தெரியலையா அது எப்படி இருக்குதுன்னு அந்த இது எனக்கு தெரியல நான் அத்லட்டாக இருக்கிறதுனால வெயிட் லிஃப்டிங்கு இதுக்கெல்லாம் வெயிட்டிங் வெயிட்டு வெயிங் பண்ணிட்டு பண்ணுதுன்னெல்லாம் அது தெரியும் ஆனால் இது இதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல ஆனால் நான் கோச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்தோம் அது தான் எனக்கு தோணும் நமக்கெல்லாம் ஏன்னா நமக்கு மெடல் போச்சு அது தான் மெயின் கஷ்டமாக தெரியுது கோச்சஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்னா என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேடம்

எனக்குமே அப்படிதான் சார் வணக்கம் சார் இப்போது எல்லா நண்பர்களும் பேசினதும் நம்ம கேட்டோம் இப்போது இது வந்து அது ஒரு கருப்பு தினம் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்திய வீராங்கனைகளுக்கு கடந்த ஒரு கருப்பு தினம்ன்றதை தாண்டி கருப்பு தினம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நூற்றி முப்பது கோடி மக்களினுடைய கனவுலேயும் ஆசையிலையும் மண்ணல்லி போட்டிருக்கு இந்த நிகழ்வு ஒரு வீராங்கனையோட அவங்க வாழ்நாள் ஆசை வாழ்நாள் தவணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஒலிம்பிக் மெடல் வாங்குறதுன்றது எதுவும் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது நீட் எக்ஸாமில் தேர்வு ஆகிறது சட்டமன்ற உறுப்பினர் ஆவிறது பாராளுமன்ற உறுப்பினர்னு கிடையாது அதற்கெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடினமானது நான் சொன்னதெல்லாமே கடினமானது அதையும் தாண்டி ஏன்னா இந்திய நாட்டிலேயே இந்த தேர்வுகளோ இந்த விளையாட்டுகளோ நடக்காது வெளி ஊரில் அங்கே இருக்க நிலைகள் அங்கே இருக்கிற தண்ணியோட கண்டிஷன் அங்கே இருக்கிற காத்தோட தன்மை அதோட இங்கே உடம்பை வருத்தி தயார் பண்ணி போய் போட்டியிடும்பொழுது நான் வந்து என்னோடய உதாரணத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து கா காலேஜ் படிக்கும்போது நியூ காலேஜில் படிக்கும் போது இந்த வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் பவர் லிஃப்டிங் பாடி பில்டிங்லாம் போவேன் அப்போ என்னோட கோச் அருணகிரின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் இந்தியா அவர் சொல்வார் இப்போ பேண்டம் வெயிட்டில் பசங்க நல்லா இருக்கானுங்க அந்த வெயிட் வேணா இந்த கேட்டகிரியில் போகலாம் இந்த கேட்டகிரியில் முன்னாள் வேயிங் போடும்போதே பார்த்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க மசில் எப்படி இருக்குது என்ன இந்த வேயிங் கா வேயிங் முக்கியமானதில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கை பிடிச்சிக்கிட்டு வாழைப்பழத்தை நிறைய போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மூணு கிலோ ரெண்டரை கிலோலாம் வெயிட்டு ஏற்றிட்டு போய் நிற்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கடுக்காவை போட்டு வெயிலில் படுத்து கிடந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து வெயிட்டை குறைப்பாங்க இந்த வெயிட்டு ஏற்றுறது இறக்குறதுன்றது இது புதுசு கிடையாது அதுவும் பாடி பில்டிங்கு வெயிட் லிஃப்ட்டிங்கு ரெஸ்லிங் இந்த போட்டிகள் அது காம்பேட் ஸ்போர்ட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேயிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி டோப் டெஸ்ட்டில் மாட்டிருந்தாங்க இல்லை ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு இத்தாலிய வீரர் மாதிரி டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சாந்தி அவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது அந்த மாதிரி இருந்தது சாந்தியாவர்கள் பின்னாடி பெண் அப்படின்றது அவர்கள் அது வந்து ப்ரூவே பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த டெஸ்ட்டுகளை வைத்துக்கொண்டு வீரர் வீராங்கனைகளை வந்து நாசம் செய்கிறாங்க அதுவும் ஃப்ரான்ஸுக்கு முதல்ல இந்தியாவுக்கு நான் பிற வரேன் பிரான்சுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கு கரெக்டான தகுதி இருக்கா இல்லையான்றதை மற்ற நாடுகள் பாக்கணும் ஏன்னா ஒரு வீரர் கிடையாது இது வந்து ஏதோ வினேஷ் சொல்லி நம்ம பேசுறோம் இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்லயே வந்து நீங்க ஒலிம்பிக் ஆர்கனைஸ் பண்றவங்களுடைய போயிட்டீங்களே ஆமா சார் நான் சொல்றேன் சார் என்கிட்ட தரவுகள் இருக்கு நான் சொல்றேன் சார் பாக்ஸிங்கில் என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியே வந்து ஷெடியூலை ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா பாக்ஸிங் ஃபெடரேஷனை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோமா இல்லையா இவங்க வந்து பண முறைகேடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூலை சொல்லாமல் இந்தியன் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்த உடனே டாப் சீட போட்டாங்க என்னென்னா பார்த்தோம் வாஷ் அவுட்டு ஏன் வினேஷ் கதையை எடுத்துக்காங்களேன் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணது வேர்ல்டு நம்பர் ஒன் அதுக்கடுத்து அவங்க களத்துலேருந்து அடைச்சது வேர்ல்டு நம்பர் எயிட்டு அந்த சுசாக்கின்றவங்களில் யாருமே ஜெயிச்சதே கிடையாது அவங்களே பாயிண்ட் எது எடுத்து எடுத்ததே கிடையாது அப்போ எனக்கு சீடிங்லருந்து இருந்து அதுலேருந்து அங்கேருந்து எனக்கு டவுட் வருது அதேமாதிரி பாக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் நிஷாந்தேவ் வந்து வின் பண்ணுறாருங்க செகண்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட டை போகுதுங்க மூணாவது ரவுண்டில் அஞ்சு ஜட்ஜில் நாலு ஜட்ஜு வந்து நிஷாந்த் தேவுக்கு தோல்வி கொடுக்குறாங்க அந்த வீரருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அங்கேயே அவர் பேந்த பேந்த முடிக்கிறார் அப்போ கூட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோ இல்லை அங்கே போன கண்டிஜன்ட்டோ எதுவுமே ஒரு ஆறுதலோ இல்லை ஒரு அவங்களோட எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் அப்படியே குனிஞ்ச தலையோட வராங்க எனக்கு இதில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டவுட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஐயா மோடி அவர்கள் வந்து இப்போ பாராட்டு தெரிவிக்கிறாரு அம்மா நீ வீர மங்கை நீ சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன் சொல்கிறார்ல ஏன் அந்த ஒத்த ஃபோனை எடுத்து மேக்ரானுக்கோ இல்லை இப்போ ஃப்ரெஞ்சு ஜனாதிபதிக்கோ இல்லை முன்னாள் அதிபர் யாருக்கோ இல்லை ப்ரைம் மினிஸ்டருக்கோ ஃபோன் பண்ணி எப்பா என்னப்பா நடக்குது நூறு கிராமுக்கு காலமாப்பா இதை மாதிரி பண்ணுவீங்க ஒரு ஒலிம்பிக்ன்றது ஒரு திருவிழாப்பா உங்களுக்கும் இதில் இல்லை எங்களுக்கும் இதில் தலை ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது அந்த வீரரோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கப்பா சார் நூறு கிராம்ன்றது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற டம்ப்ளரில் இருக்கிற தண்ணி சார்

ஒரு நடுவர்களா இருக்கிறவங்க வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க தானே அது ஒருத்தங்களுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் கொஞ்சம் அது கொடுங்க அப்படி போய் கேட்க முடியுமா இல்ல நான் அரை டம்ளர் தண்ணிக்காக நான் கன்செஷன் கேட்கல சார் இந்த அரை டம்ளர் தண்ணியை காட்டி தான் சார் இன்னைக்கு தங்கம் இல்லைன்னு சொல்லி இந்தியாக்கு வெளியே வச்சுக்கோங்க தோத்துறாங்கன்னா வச்சுக்கோ வேர்ல்டு நம்பர் ஒன்னே ஜெயிக்க தெரிஞ்சுது வேர்ல்டு நம்பர் சிக்ஸ் ஜெயிக்க தெரிஞ்சு வேர்ல்டு நம்பர் எயிட் தோக்கடிக்கு தெரியுது ஆனா இப்போ அவங்க வந்து ஈஸிங்க இது கிட்டத்தட்ட தோத்துட்டாங்களே வச்சுக்கோங்க மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு நின்றுனா கூட ஒரு ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்குங்க தலையில மே மேல இருக்கிற இதுதானே போச்சு அப்படின்ற மாதிரி உதிரம் தானே போச்சுன்ற மாதிரி அப்போ அந்த சார் முன்னாடி எனக்கு பேசும்போது சுமந்த் சார் சொன்னாரு இந்த பிரச்சனை இருக்குன்னு போது அங்க முடிவு விட்டது யார் முத பார்வை இரண்டாவது உங்களுக்கு தெரியுது இந்த வேயிங் கேட்டகரியில க்ளோஸ் கால் வராங்க இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுன்றது என்னங்க அங்கேயே வந்து அஞ்சு கிலோக்கு முன்ன பின்னே போது அப்போ அதற்கு முன்னாடி எதுக்கு இங்கே ஒன்றரை கிலோ சாப்பாடு கொடுத்தீங்க ஃபைபர் சாப்பாடு கொடுத்துருந்தா வெயிட் ஏறி இருக்காது இவங்க அது அது ப்ரோட்டீன் கொடுத்தாங்களா கார்போஹைட்ரேட் கொடுத்தாங்களா இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இவங்க இருபத்தொம்போது வயசு வீரர் வந்து என்ன வயசு கம்மியாக போகத்தவர்களுக்கு தெரியாதா சத்தியமாக சொல்கிறேன் விளையாட்டு வீரருக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் யோசனை இருக்காது வெளியில இருந்து வர வீரர் எப்படி தாக்குதல் பண்ணுவாங்க எந்த கையை காட்டி எந்த கையில காலை விடுறது எப்படி தூக்கலாம் வின்னர் பை பாயிண்ட்ஸ் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு போட்டி ரெஸ்லிங் தாங்க கண்ணுற நேரத்தில் என்ன வேணா ஆயிடும் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டில தோப்பீங்க நீங்க சுஷில் குமாரே அப்படிதான் ஜப்பான் கிட்ட ஒரு வாட்டி தோத்தாரு மூணே செகண்ட்ல ஆட்டமே முடிஞ்சு போயிடுங்க ரெஸ்லிங் மாதிரி ஒரு கஷ்டமானது கிடையாது இன்னொரு போட்டியில ஒரு வீரருக்கு வந்து கண்ணை குத்திடுறாங்க அந்த அம்மா அழுவுது கண்ணை குத்துது கண்ணை குத்துதுன்னு அந்த அம்பையர் ரெஃபரி கம்ப்னு நிக்குது தோத்துட்டு போனதுக்கு அப்புறம் போகும்போது அந்த அம்மா திட்டிட்டு போகுது அப்போ மொத்தமாவே இதாவது என்னன்னா இது வெறிலும் இந்தியா வந்து தன்னுடைய எதிர்ப்பையோ இல்லை தன்னுடைய கருத்து வேதனை வழிய உச்ச லெவலில் என்னங்க எதிர்பார்த்தாங்க ட்விட்டரில் வெறும் கருத்து போட்டதை தவிர்த்தோ மான்சிக் மாண்டியா அவர்கள் விளக்கம் சொல்றாரு இந்தியா வந்து எல்லா உதவியும் செய்தா வினோஷ் போகட்டி என்ன செஞ்சீங்க அதாவது படத்துலலாம் பார்ப்பீங்க கோச்சு நான் என்ன வேணா இழக்கிறேன் என் பதவியை இழக்கிறேன் என் வாழ்க்கையை இழக்கிறேன் என் என் வருமானத்தை தரேன் என்ன வேணா தரேன் மேக் தட் ஷி ஃபைட்ஸ் அப்படின்னுவாங்க இதுதான் ஒவ்வொரு கோச்சும் சொல்லுவாங்க ஒவ்வொரு கன்டின்ஜென்ட்டும் சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்களா பண்ணலை இன்னொன்று இது இதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பாருங்க நூற்றி நாற்பது நாள் போராட்ட காலத்தில் இருந்தாங்க வினேஷ் போகட் ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க பாலியல் சிண்டல் பண்ணுறாங்க இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனாக இருக்கிறத்துக்கே தகுதி இல்லாதவங்களாம் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க பெண்களை வந்து பாலியல் பார்வையில் பார்க்குறாங்க குற்றச்சாட்டு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க செவி கொடுத்து கேட்கல ஹரியானா மணிப்பூர் இந்த ரெண்டு மா மாநிலங்களும் இல்லைன்னா நான் சொல்றேன் இந்தியா வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் நமக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை கிடையவே கிடையாதுங்க போட்டியில் மேரி கோம எடுத்துக்கங்க இல்லை இன்னைக்கு மீராபாய் சானு போறாங்க மிசோரம் மணிப்பூர்ல இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மணிப்பூர் பாக்ஸர் ஒருத்தர் ஜெயிச்சாரு அது இந்த கிக் பாக்ஸிங்ல அவர் என்ன தருமா அந்த மெடலை வாங்கிட்டு அழுகுறாரு ஐயா மோடி எங்க பிரதமர் எங்க ஊரு பற்றி எரியுது நான் இது வெற்றியாக வெற்றியா இது மூலயமா ஒரு வாய்ப்பா பாக்கிறேன் அதே மாதிரி அரியான அதிகபடியான போராட்டங்கள் நடந்த மண்ணு ஹரியானா மல்லித்துவம் எடுத்தாலும் சரி விவசாயிகள் எடுத்தாலும் சரி அப்போ இந்த ஊர்ல இருந்தா அதிகமான ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்க்கு தயாராங்க அந்த ஊர்ல அமைதியே இல்ல அதுல போகட்டவர்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பஜ்ரங் புனியா அவர் கோட்டு போறாரு எல்லாரும் உன்னை வந்து திட்டினாங்க விமர்சனம் பண்ணாங்க இப்போ பாரு யார் யாரெல்லாம் பாராட்ட போறாங்க யாரெல்லாம் உங்க பாதையில முள்ளு முள்ளு போட்டாங்களோ அவங்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காங்கன்னு மாதிரி போட்டாரு அதுக்கப்புறம் பஜ்ரங் புனியாக்கும் பாஜகவுக்கும் என்னெங்க பிரச்சனை என்ன வாய்க்கால் தகராறுவா இல்லை தேர்தலில் தோத்துட்டால இல்லை அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா விஜேந்தர் சிங் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் அவர் சொல்றாரு இன்னைக்கு எனக்கு சந்தேகமாக இருக்கு இதுல சூழ்ச்சி இருக்கான்றது எனக்கு கேள்வியா இருக்குன்னு விஜேந்தர் சிங் சொல்றாரு சாக்ஷி மாளிகால என்ன பேசுறதுன்னே புரியல அப்போது இவங்களாம் யார் இவங்கெல்லாம் அண்ணன் தம்பியாக பழகுறாங்கல்ல ஒரு வீரருக்கு ஒரு வீரர் வராங்கல்ல நீரஜ் சோப்ரா சொன்னார் நேற்று சொன்னார் இது வந்து சாதாரண வெற்றியே கிடையாது நீ பிச்சு எடுத்துட்டேமானு மனப்பூர்வமாக பாராட்டினார் அப்போது இவ்வளவு வீரர்கள் சொல்கிறாங்க அப்படின்னும் போது பிடி உஷா போயிருக்காங்க கூட வந்து அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க எவ்வளவு கவனமாக பார்க்கணும் அதாவதுங்க வைரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை சரியாக வச்சுக்காம அதை வந்து க போட்டு வந்திருக்கிறாங்க அதுதான் அந்த அம்மா வைரம் அதாவது பெண்கள் ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட் ஒரு பீட்டு போட்டிருக்காங்க எல்லாரும் இனிமேல் ஸ்போர்ட்ஸை விட்டுருங்க அப்படின்னு அவர் முன்னாடி போட்ட ஸ்பீட்டை இப்போ எடுத்து போடுறாங்க சமூக வளத்தில் இனிமேல் குழந்தைகள்லாம் ஸ்போர்ட்ஸ் எடுக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா குண்டாயி அறுபது வயசுல உடம்பு சேரில்லாம செத்து போயிடுங்க வேற எதனா வேலை பாருங்க இனிமேல் ஸ்போர்ட்ஸ்க்கே வராதிங்கன்னு அந்த ட்வீட்டை நிறைய பேர் இப்போ வந்து வரவேற்கிறாங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு விளையாட்டுல மெடல் வாங்குறதுன்றது மார்க் வாங்குறத விட பல மடங்கு கஷ்டங்க நீங்க அதற்கு உண்டான தரவுகள் கிடையாது அதற்கு உண்டான பயிற்சி கிடையாது பயிற்சிக்கு பெண்கள் போனா அங்கே பாலியல் சீண்டல் அதை எதிர்த்து குரல் கொடுத்தா அதற்கு வந்து அக்கறை இல்லை எதுவும் கிடையாது அந்த மாதிரி எதனால அங்கே ஐம்பத்தி மூணு கேஜி கேட்டகிரிலேருந்து ஐம்பது கிலோ கேட்டகிரி போனாங்க பயிற்சி நேரத்தில் பயிற்சி பண்ணாமல் போராட்டம் போச்சு அந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க வினேஷ் போகட்ட சக மாணவிகள் இல்லை சக மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் திண்டல் இருக்கும்போது ஒரு ஒரு வீராங்கனையாக ஒரு ஒரு சிங்கமாக எதிர்த்து நின்று அதை கேள்வி கேட்டாங்க அதிகாரத்தை கேள்வி கேட்ட காரணத்தினால பயிற்சி பண்ண முடியல பயிற்சி பண்ண முடியாத காரணத்தினால தன்னோட கேட்டகிரியில பண்ண முடியாம அடுத்த கேட்டகிரிக்கு அவர் தள்ளப்படுகிறார் சூழ்நிலையால் பாதிக்கப்படுகிறார் அந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு நேஷனல் ஜெயிச்சு அவங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு குவாலிஃபை ஆகி பாரிஸ் போனா அங்கே கட்சி இங்கே கட்சி அதை கட்சி இதை கட்சின்னு சொல்லிட்டு கட்சியில் போகத்த மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க இதில் இந்தியா வந்து இன்னமும் நான் சொல்கிறேன் மெத்தனமாக இருக்குது அந்த ஃப்ரான்ஸ் யார் நடத்துகிறாங்களோ அவங்களும் உங்களோட கண்டனத்தையாச்சு பதிவு பண்ணுங்க அதுவாச்சு பண்ணி தொலைங்க அட்லீஸ்ட் மற்ற வீரர்களுக்கு கொஞ்சம் பார்த்து கீத்து பண்ணுவாங்க ஹாக்கியில் ஹாக்கியில் வந்துட்டு ரெஃபரல் போனாவே இப்படின்னு காட்டுறாரு கை அது வந்து கேப்டன் சொல்றாரு இல்லைங்க காலில் படலங்க கரெக்டாக பாருங்கன்றாரு அந்த பெனால்டி கொடுத்துதான் நேற்று ஜெர்மனியில் ஒரு கோல் போச்சு அது ஒரு கான்ட்ரவர் ஓடிட்டு இருக்கு நீங்க உண்மையில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்ல இந்தியா ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்க்குறீங்களா பணம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல பதவியை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெஸ்லிங்லாம் ரெஸ்லிங்க்கு சம்பந்தமே இல்லாத ஆளை போடுறீங்க கிரிக்கெட்டு விளையாடாத கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு போடுறீங்க இப்படி போடுறதுனால அவங்க டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் பார்த்துட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறாங்க கேம்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்குது ஐயா பிரதமர் அவர்களே இது காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்காண்டான பிரச்சனை அல்ல இது இந்த நாட்டின் இளைஞர்களோட பிரச்சனை தயவு செய்து அறிவு கூர்ந்து நீங்கள் இது உடனே நீங்க பண்ணணும் உடனே நீங்க ஃபோன் எடுப்பீங்களோ இல்ல பாரிஸுக்கு புறப்பட்டு போவீங்களோ இந்தியாவோட தன்மானம் இந்தியாவோட வீரர்களோட வீரத்துக்கு பிரச்சனை அவங்களோட விளையாட்டு தன்மைக்கு பிரச்சனைங்க இன்னொரு வீரர் வந்து போட்டார் நிஷாந்த் வந்து ஒரு ட்வீட் போட்டாருங்க அதில் என்ன தெரியுமா சொன்னார் அந்த ஒற்றை தருணத்தில் ஜட்ஜுங்க கொடுத்த நீதி அநீதியில் எங்க என் உடம்புல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா மாதிரி ஆச்சு என் உடம்புல எதுவுமே இல்ல ரத்தம் இல்ல உணர்வு இல்ல உழைப்பு இல்ல வேர்வை இல்ல எங்கிட்ட எதுவுமே இல்லையா இப்படியா அநீதி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டுக்காரு இதனுடைய ஆழம் புரியுதா இதனுடைய வலி புரியுதா இதை பத்தி இதுவரை யாரா பேசியிருப்பாங்களா பேசல ஏன்னா இவர்களுக்கு வந்து

நம்மளுடைய உணர்வு பார்க்கும்போது இந்த மல்யுத்தத்தில் நம்ம இன்றைக்கி எப்படியும் தங்கப்பதக்கம் வாங்கிடுவோம் அப்படின்னு எல்லோரும் நாடே எதிர்பார்த்து இருந்த ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா நாங்களும் அதை தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா லாஸ்ட் நேற்றைக்கு தினம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சுசாக்கியை வேர்ல்டு நம்பர் ஒன்று நம்பர் ஒன் அது தோற்கடிக்கப்படாத ஒரு வீராங்கனையை நம்ம இந்திய மல்யுத்த வீராங்கனை வினிஸ் போகிறது வந்து வென்றதன் அடிப்படையில் நாங்கள் மேட்ச்சை பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த மேட்ச் ஆனால் அவங்கள சுசாக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருந்து கூட அவங்களுடைய ஒவ்வொரு அட்டாக்கும் மூமெண்ட்டை அவங்க வந்து பிளாக் பண்ணி அவங்க இப்போ பேசிவிட்டின்ற அடிப்படையில் மட்டும்தான் அவங்க சுசாக்கியாலேயே ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்களுடைய அட்டாக்கிங்னால அவங்கள இவங்க பிளா அதாவது பிளாக் பண்ணி விளையாடுறதுனால பேசிவிட்டி அடிப்படையில் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தாங்க அதே நேரத்தில் நம்ம வினீஷ் போகத் அவர்கள் வந்து விளையாடிய விதம் வந்து கடைசி டைமிங்கில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது கடைசி நேரத்தில் அதாவது டூ பாயிண்ட் எடுக்கிறாங்க டூ பாயிண்ட் எடுக்கும்போது அதாவது அப்போயே நினச்சி எப்படியும் இந்த கேட்டகிரியில் கண்டிப்பாக இந்தியாவிற்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிரும் எப்படியும் வந்து மூணு வெங்கலம் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ரெஸ்லிங்கில் நம்ம வந்து இந்தியாவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுவும் வினிஷ் போகிறதுனால நடப்பு நடக்கிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் தினம் வந்து வெயிட் வந்து ஒரு நூறு கிராம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்க விளையாட முடியலை அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நியூஸை பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுசாக்கியை வின் பண்ணும்பொழுதே நாங்கள் கெஸ் பண்ணது செகண்ட் மேட்ச் வந்து நம்ம இவங்கிட்ட வின் பண்ணாங்க உக்ரைனை உக்ரைனை அந்த வீராங்கனைகிட்ட ஏழு அஞ்சு என்ற புள்ளிகள் அடிப்படையில் வந்து அவங்க வின் பண்ணாங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய டஃப் கிடையாது ஆனால் யூஇ சுசாக்கியை வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய க டஃப் ஃபைட்டுக்கும் இவங்களுடைய ஃபைட்டு பார்க்கும்பொழுது இவங்களை வந்து அசால்ட்டாக தான் வின் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெரிய டஃப் ஃபைட் கிடையாது உக்ரைன் அந்த வீராங்கனை பொறுத்த வரைக்கும் அதே போல் செமிஃபைனலில் வந்து கியூபா வீராங்கனை கியூபா வந்து ஃபைவ் ஜீரோ முழுக்க முழுக்க அட்டாக்கிங் அதே நேரத்தில் வந்து இவங்களால வந்து ஒரு பாயிண்ட்டு கூட கியூபாவுக்கு விட்டு கொடுக்காம நம்மளை சேஃப்டியாகவும் விளையாண்டாங்க அதே நேரத்தில் தனக்கு எந்த நேரம் சாதகமாக டைம் கிடைக்குமோ அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க எடுத்தாங்க ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்படியும் நாளைக்குன்னா வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடுவோம் நம்ம தங்க பதக்கம் வாங்கிடுவோம்னு எல்லோரும் ரொம்ப இந்த ரெஸ்லர்ஸ் ரெஸ்லிங் ஃபேமிலி ஹோல் கண்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் இந்த வந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுக்குது ஆனால் அதே நேரத்தில் யுனைட்டட் வேர்ல்டு ரெஸ்லிங்கினுடைய ரூல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு தின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியும் வந்து வெயிட்டை வந்து நம்ம பார்த்துருக்கணும் செகண்ட் டேவும் வந்து வெயிட்டை வந்து பிஃபோராக நம்ம செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ மேட்ச் விளையாட்டாங்க செகண்ட் டே வந்து நூறு கிராம் எக்ஸ்டன் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து வினீஸ் போகத்தினுடைய வெயிட் பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு கிலோவில் தான் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கண்டினியூவாக அவங்க மெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் வந்து எப்பயுமே தன்னுடைய இருக்கிற இடைப்பிரிவை காட்டி ஒரு ரெண்டு கிலோ எக்ஸ்டர்னாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரெண்டு கிலோ வெயிட் குறைக்கிறதுக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ரெண்டு கிலோங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வினிஸ் போகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகிரில் அன்டீம் பங்கல் வந்து அவங்க விளையாடுறதுனால ஆல்ரெடி டூ கேஜி எக்ஸ்ட்ராவும் இந்த மூணு கேஜி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோ வந்து அவங்க குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவங்க நேற்றுக்கு பயிற்சியாளர் வந்து அது கொஞ்சம் கவனப்பட செயல்பட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இது வரைக்கும் தோற்கடிக்கப்படாத வீராங்கனை ஒரு இருந்துகிட்டு இருந்த அவங்கள வந்து தோற்கடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை இது ஒரு சாதாரண ஒரு சாதனை கிடையாது வரலாற்று மிக்க ஒரு சாதனை அப்படியேப்பட்ட ஒரு சாதனை புரிஞ்சவங்க ஆனால் பயிற்சியாளர் அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அந்த ஃபுட்டு வந்து கரெக்டான மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களா கண்டிப்பாக நம்ம இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது நன்றி ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு கருத்து நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கோம் ட்விட்டர் தளத்தில் உலகத்தினுடைய முன்னணி வீராங்கனைகள் மூன்று பேரை ஒரே நாளில் வீழ்த்தியும் நூறு கிராம் கூடுதல் இடையால் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் ஒலிம்பிக் பதக்க வாய்ப்பை இழந்ததற்கு என்ன காரணம் என்று கேள்வியை முன் வச்சிருக்கிறோம் கவனக்குறைவு காரணமாக இது நிகழ்ந்து விட்டதா நிர்வாகத் தவறு இதற்கு காரணமா எதிர்பாராத ஒன்றா என்ற மூன்று கோணங்களை தந்திருக்கிறோம் ஒரு இடைவேளைக்கு போல் நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும் உலகின் முன்னணி வீராங்கனைகள் மூன்று பேரை ஒரே நாளில் வீழ்த்தியும் நூறு கிராம் கூடுதல் எடை காரணமாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக் பதக்க வாய்ப்பை இழந்ததற்கு என்ன காரணம் என்று நேர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் கவன குறைவு என்று பனிரெண்டு சதவீதம் பேரும் தவறு என்று அறுபத்தி எட்டு சதவீதம் பேரும் எதிர்பாராத ஒன்று என்று இருபது சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நேர்களுக்கு நன்றி நிறைவு பார்வை திரு நிசார் உங்கள் நிறைவு பார்வை சொருக்க இதை தெரிஞ்சுக்கலாம் சார் தவறு அப்படின்றத பேக்ரவுப்பில் பார்க்க போனால் சதி ஏன்னா ஒரு ஒரு பிளேயரை வந்துட்டு நாட் ஓன்லி இப்போ இப்போ இந்த டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வருவாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு 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 வீராங்கனை வந்துட்டு மெடலே இல்லாமல் லாஸ்ட்டு அந்த இதுலையே அந்த பேலட்லையே வந்து லாஸ்ட்டு கேட்டகரிக்கு தள்ளப்படுறாங்க இது வந்துட்டு இந்தியாவுக்கு இவங்க கூட வாங்கி கொடுத்த பெருமை இதை நாட் ஓன்லி நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க ரெஸ்லிங்க்கு பார்க்குறீங்க லாஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்து நீரஜ் சோப்ரா என்ன பண்ணார் அவருக்கு எப்படி இப்போ பொசிஷன் கொடுத்தாங்க நீரஜ் சோப்ரா போயிட்டு வின் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பேட்டி கொடுத்தாரு இதே இன்னொரு பிரத்யேக டிவி சேனலில் இது பற்றி டிபேட் நடந்தது இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் மெடல் எடுத்ததால வளர்ந்துருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்தது என்ன தெரியுமா எனக்கு கட்டமைப்பே கொடுக்கல எனக்கு ஒலிம்பிக் சான்ஸே கொடுக்கல நான் நியூஸிலாண்டில் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னாரு ஏன்னா இதுக்கு பேக்கப்லாம் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது ஒரு பிளேயரு யார் வந்துட்டு கவர்மெண்ட்டு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு எம்பி சீட்டு யார் பேலன்ஸ் பண்ணி போலியோ அவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் என் தலை தோனி எடுத்துங்க அவருக்கு என்ன கொடுத்தாங்க அவரை விட நல்ல பிளேயர் வேணுமா எதுக்குங்க நீங்கள் காம்பீர் கத்தின்படி எம்பி சீட் கொடுக்குறீங்க நிறைய கேள்வி கேட்கலாம் ஸ்போர்ட்ஸில் யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை இந்த கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட்டில் வந்துட்டு யார் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வராங்களோ அவங்கள தூக்கி விடணும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸாக இருக்குது என்ன என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டு போனாலும் இந்த 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 இதில் வந்து இந்தியா மெடல் எடுக்காததுக்கு முழுக்க முழுக்க அந்த அதன் பின்னணியில் இருக்கிற அந்த எம்பி இப்போ கரண்ட் எம்பியில் அவருடைய பையன் தான் கரண்ட் எம்பி இப்போ ஐ திங்க் என்ன அவரு தான் வந்து ரெசிலிங் அசோசியேஷனுடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் அவரை வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் கேள்வி கேட்குமா ஈவன் விஜேந்தர் சிங் வந்து காங்கிரஸில் இருந்தால்தான் இன்றைக்கி வந்து பிஜேபியில் தான் இருக்கிறார் ஆனால் ஹி இஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதனால் உண்மையை வந்து அவர் உடைக்கிறார் போட்டு நூறு கிராம் வந்து ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து வெயிட் இது ப்ராப்ளம் இல்லை ஏன்னா மூணு கே மூணு கேமுக்கும் ஒரே கேட்டகரி தான் சார் நீங்கள் வந்து ரெஸ்லிங் பாக்ஸிங் பவர் லிஃப்டிங் மூணு எடுத்தினாலும் ஒரே வெயிட் கேட்டகரி ஒரே அனலைசிஸ் தான் அப்போ வந்துட்டு மூணு முறை நாலு முறை வந்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் போன விஜேந்தர் சிங்கே சொல்றாரு நூறு கிராம் வந்து பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி சதி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் ட்ரூ நன்றி ரம்கி கவனக்குறைவு கூட நிர்வாக தவறு தான் இது சப்போர்ட் சிஸ்டமோட ஃபெயிலியர் தான் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு போட்டியாளர் வந்து போட்டியில் தான் கவனம் செலுத்த முடியும் அவருடைய உடல் எடையை கா அதோடைய அவர் பொறுப்பு கூட அவர் கூட இருக்க கோச்சுக்கு தான் அவருடைய மனநிலை கூட வந்து கூட இருக்க கோச்சுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அதிகம் ஸோ அதனால இது வந்து இது 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 வந்து ஒரு இந்த சிஸ்டமே ஃபெயிலியர் இது வந்து இது அரசியல் காரணமாக இதெல்லாம் கான்ஸ்பெரிசி தாண்டி இதை நம்மளுடைய கோர் இஷ்யூவாக நம்ம அட்ரஸ் பண்ணோம் இன்றைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் செஸ் போட்டி பற்றி ரே கார் ரேஸ் பற்றிலாம் இப்போ தான் பேசுகிறோம் ஸ்டா வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் உலகத்தரமான விஷயங்களும் இப்போ தான் பேசுகிறோம் இது பற்றினா புதிய விழிப்புணர்வு அறிவு அதெல்லாம் இல்லாததால் ஒரு பெரிய சிக்கல் இங்கே இருந்துட்டு இருக்குது இதில் இந்த அடுத்த இந்த கான்ஸ்பிரி தேரிங்கிற தவிர்க்க முடியாது அதை தொடர்ந்து எல்லாம் பேச தான் போகிறாங்க ஆனால் அரசாங்க நடுவ நடவடிக்கை எடுக்கல ஏன்னா சென்ற வருஷம் நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய விஷய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டது ஸோ இதுக்கு வந்து நடவடிக்கை முற்றிலுமாக எடுக்கவில்லைன்னு நான் நம்மள ஒரு சில நடவடிக்கைகள் இருக்குது வெளிப்படையாக தெரியலனாலும் இப்போ நீங்கள் அனுராக் சிங் தாக்கூர் சொல்லும்போது அவர் வந்து சென்ற ஆண்டு நடந்த அந்த அவ்வளோ சர்ச்சைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மீடியேட் பண்ணி இவரால் போட்டியாளராலே குற்றம் சாட்டப்பட்டார் அவர் என்ன சொன்னார் நான் சொன்ன சொன்ன குற்றம் என்னன்னா அவர் வந்து ஒரு 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 இறுதியான முடிவு எடுக்கலை அவர் அப்படியே எடுத்துகிட்டே போனார் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்காதது ஒரு அதுக்கான ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அமைச்சராக அவர் அவ்வளோ பெரிய அண்டர் பெர்ஃபார்மர்ன்றீங்க அண்டர் அவர் பெர்ஃபார்மர் ஆக்சுவலா அவர் பெர்ஃபார்மர் தான் ஈவன் நிதியமைச்சர் இருக்கும்போது நல்ல அவர் நடவடிக்கை எடுக்காம தடுத்தது வந்து அவர் கையில் இருந்ததா அவருக்கு மேலேயா அவருக்கு மகனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்க இதில் அவர் கையில் இருக்கிற விஷயமா இது இல்லை அதாவது இதில் இந்த விஷயத்தில் அவர் வந்து சரியான செயல்பாடலை அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கான ஒட்டுமொத்த அவர் தகுதி உள்ளவர் தான் ஆனாலும் அவரால் இந்த முறை கிடைக்கல அவருக்கு அது இது ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி 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 திரு லோகநாத் சுருக்கமா சார் நம்ம அதாவது இந்த நூறு கிராம்ன்றது வந்து பிஃபோராக வந்து இந்த பயிற்சியாளர் வந்து கண்டிப்பாக அதை வந்து செமிஃபைனல் முடித்ததுக்கப்புறமா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம நூறு கிராம்னு சொல்ல முடியாது நூறு கிராமில் ஐம்பது கிராம் இருந்தால் கூட யூடபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட் டே நம்ம வந்து அவங்க குறைச்சிட்டாங்க செகண்ட் டே வந்து அவங்க மேட்ச் விளையாண்டு முடிச்சதுனால கடைசி நேரத்தில் டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பயிற்சியாளர் நியூட்ரிஷன் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அந்த அளவு இது பண்ணியிருக்கலான்றதை என்னுடைய கருத்துங்க நன்றி சார் நன்றி நன்றி டாக்டர் சுமந்த் இல்லை முதல்ல ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த விசாரணையில் தெரிய செக் பண்ண வேண்டியது வழக்கமாக கொடுக்க வேண்டிய உணவும் ஆகாரமும் நீர் ஆகாரமும் கொடுத்தாங்களா இல்லை அதிகமாக கொடுத்தாங்களா யார் கொடுத்தாங்க யார் இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்தார்கள் இதையெல்லாம் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணி முழு விசாரணை நடத்தப்பட்டு யாராவது குற்றம் செய்திருந்தார்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் அது வரைக்கும் ஒரு ஒரு பக்கம் இரண்டாவது இது அரசியல் ரீதியாக இது எதிர்கட்சிகள் வந்து அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டா இது நிச்சயமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வினிஷ் போகத்தை நடத்திய விதம் சரியில்லை ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இது ஆதாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஒரு சில நாட்களில் மிக முக்கியமா இது வரைக்கும் வினிஷ் போகத் பேசவே இல்லை இந்த சம்பவத்தை பற்றி இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை அவர் கருத்தை தெரிவித்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும் என்ன ஆக்சுவலா நடந்திருக்க கூடும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பயந்த சுபாவத்தோட இருக்கக்கூடிய நபர் இல்ல அரசுக்கு எதிராகவே போராட்டம் நடத்தியவர் சோ ஏதேனும் தவறு நடந்திருந்தால் இல்ல அவங்க சப்போர்ட் டீம்ல அவங்களுக்கு ஈவன் ஒரு பர்சன்ட் சந்தேகம் இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில மிக முக்கியமான அந்த அந்த ஃபைட் அதை வந்து யாராவது வேண்டுமென்றே ஏதாவது செய்திருந்தார்கள் என்றால் நிச்சயமா அவங்க சும்மா இருப்பாங்க அதனால நிச்சயமா வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் அடுத்த நாம் பார்க்க வேண்டியது அதற்கு பிறகு அரசாங்கம் ஒரு விசாரணை நிச்சயமாக இன்ஸ்டியூட் பண்ணணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு நன்றி 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 கோட்டி கோட்டீஸ்வரன் சார் ஒரு கண்டின்ஜென்ட்டாக அனுப்பிச்சிருக்காங்க இந்தியன் கன்டின்ஜென்ட்டு அதில் வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டு அதுக்கப்புறம் கோச் எல்லாம் போயிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சரியாக அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு வேலை நமக்கு குறைந்தபட்சம் சில்வர் மெடலாச்சு கிடச்சிருக்கோம் ரெஸ்லிங்கில் முதல் பெண்மணி ஒரு ஒரு தங்கம் கிடைக்கல தங்க வீரராக வரல அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி பதக்கத்தோடு வந்திருப்பாங்க வினிஷ் அவர்கள் வினிஷுக்கு இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு துரோகம் செஞ்சுருக்கிறாங்கன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் இது என்ன துரோகம்னா உங்கள் வேலையை சரியாக செய்யாமல் விட்றது கூட ஒரு வகையில் ஒரு துரோகம் தான் தெரிஞ்சு செஞ்சிங்களோ தெரியாமல் செஞ்சிங்களோ அது பின்னாடி வந்து விசாரணை ஒன்று நடத்தணும் சார் சொன்ன மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியா வந்து தன்னுடைய அந்த ஒரு தன்மையை வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் கமிட்டிக்கிட்ட பதிவு பண்ணணும் இந்த ஒரு போட்டி கூட கிடையாது நிறைய இடத்துல பத்திரிகையாளர்கள் கிட்டேயே அங்கே இருக்கிற இண்டியன் கன்டின்ஜென்ட்டில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ரெஃப்ரீஸு சரியில்லை ரூல்ஸ் கில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ரூல்ஸுன்ற பேரில் வந்து இவங்க ஏதோ ஏதோ பண்ணுறாங்க கொஞ்சம் சரியாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க குறைந்தபட்சம் அந்த கருத்தையாவது அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் இதை தாண்டி வெளியூரில் போய்ட்டு பயிற்சி பெற்றால் தான் இந்திய வீரர்கள் வெற்றி பெற முடின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க போய் வெளியூரில் பயிற்சி பெற்று வெளியூர் கோச்செல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு இதுவே வருத்தப்படாமல் இங்கே வந்து அவங்கள பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்போ உள்ளூர்லேயே ட்ரைனிங் தேவைப்படுகிறது உள்ளிலேயே அவங்களுக்கு போதிய வசதிகள் தேவைப்படுகிறது வினிஷ் அவர்கள் வந்து வெளியில் பேசுறது கண்டிப்பாக நிறைய சர்ச்சைகளை நிறைய பிரச்சனைகளை உருவாக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி எல்லோரும் ஒரு லைனில் சொன்னது எல்லோருக்கும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க ஒரு இழப்போட வழியை வெளிப்படுத்துகிறீங்க உங்கள் கருத்து பகிர்வுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது களம் மக்களின் மேடை